அறுபது மாணவர்கள் வகுப்பில் அறுபது மாணவர்கள் உள்ள வகுப்பில் ஒவ்வொரு மாணவரும் மற்ற எல்லா மாணவர்களுடன் கை கொடுக்கிறார் எனில் மொத்த கை கொடுக்கலின் எண்ணிக்கை எவ்வளவு? என்ன ஆன்சர் போடுங்க. 3540 3540 3600 1770 20 மல்லை 1770 இதுக்கு வந்து ஃபார்முலா என்ன போடுங்க? என் இன்டு என் மைனஸ் 1/2 போட மறந்துடுவீங்க. இந்த கை கொடுக்கல் கணக்கு வந்தா போலீஸ்ல ஒரு மார்க் அப்படியே வாங்கணும். ஒரு கொஸ்டின் கரெக்ட். ஃபார்முலா இதை போட என் இன்டு என் மைனஸ் 1/2 போட விட்டுருவீங்க, தப்பு வந்துடும். அப்ப என்னங்கிறது எவ்வளவு? 60. அந்த பக்கம் 8 போட்டு என் மைனஸ் 1 60 மைனஸ் 1 59 டிவைடட் பை 2 3540 டிவைடட் பை 2 போட்டா 1770. இந்த கணக்கு வரும்பா. இந்த கணக்கு நம்ம வந்து சொல்றத இந்த கணக்கு வந்தா அதை விட்டுறக்கூடாது, கரெக்டா போடுது. ஈஸியான ஃபார்முலா, ஒரே ஃபார்முலா, என் இன்டு என் மைனஸ் 1 டிவைடட் பை 2 போட்டு அடிச்சிடணும். என்னங்கிறது வந்து டோட்டல் நம்பர், நம்ம கணக்கில் கொடுத்தது 60. அதை போட்டீங்கன்னா என் இன்டு 60 இன்ட்டு 60 மைனஸ் 1 டிவைடட் பை 2 3540 டிவைடட் பை 2 போட்டால் 1770. அடுத்தது, நீ ஒரு வரிசையில் முன்பிருந்தும் பின்பிருந்தும் பதினோராவது இடத்தில் இருந்தால் அந்த வரிசை நீளம் என்ன? நீ ஒரு வரிசையில் முன்பிருந்தும் பின்பிருந்தும் பதினோராவது இடத்தில் இருந்தால் அவ்வரிசை நீளம் என்ன? இந்த மாதிரி வரிசை கணக்கு கொடுத்தா சின்னதா கொடுத்துருக்க, நீ கணக்கு கையை போட்டலாம். முன்பிருந்தும் பின்பிருந்தும் பதினோராவது இருந்தா நீ 1, 2, 3 எழுதி போட்டாலே வந்துடும். இதே பெரிய நம்பரா கொடுத்தா முன்பிருந்து பின்பிருந்து 50வது 70வது அந்த மாதிரி கொடுத்தா போட முடியாது. அதுக்கு ஃபார்முலா வந்து 2 × n − 1 + 1 என்னங்கிறது 11 − 1 = 10. இங்க ரெண்டாவது பெருக்கணும்னா 20 20 + 1 = 21. வரிசை கணக்கு வந்தாலே இந்த ஃபார்முலா போட்டோம்னா, கை கொடுக்கல் வந்தா இந்த ஃபார்முலா போட்டோம்னா. இங்க இருந்து போலீஸ் தெரியாம போகக்கூடாது. என்ன சொல்றோமோ திரும்ப திரும்ப கேட்டாலும் பரவாயில்ல, ஈஸியா பாஸ் பண்ணணும். சரியா? இந்த டைப்ல வரும் கொஸ்டின் வந்து லேட் என்பது 38. லேட் என்பது 38 எனில் மேக் MAKE க்வெஸ்சன் மார்க். ஆன்சர் சாய்ஸ் வந்து 15, 20, 25, 30. 15, 20, 25, 30. அட்டைக்கு பின்னாடி என்ன சொல்லிருக்கேன் ஆரம்பத்துலன்னு சொல்லுவேன். அட்டைக்கு பின்னாடி சைட்ல கடைசி பக்கத்துல நோட்ல ஏபிசிடி எழுது,
ஏபிசிடி எழுது, நம்பர் போடு, ஒன்னு ரெண்டு மூணு நாலு மேல போடு. அதே போல ரிவர்ஸ்ல இஜெட்ல இருந்து ஏ வரைக்கும் ரிவர்ஸ்ல நம்பர் போட்டு வச்சுக்கோ. கொஸ்டின் பேப்பர் வந்தாலும் கொஸ்டின் பேப்பர்ல கூட எழுதிக்கலாம். ரஃபருக்கு இருக்கும் பாருங்க, அதுல கூட எழுதிக்கணும். நமக்கு மனப்பாடம் பண்ண முடியாது. இப்ப எல்லுங்கிறது எத்தனாவது எழுத்து, நம்பர்ஸ்ல எத்தனாவது எழுத்தா வருது, பன்னெண்டு. பன்னெண்டுங்கிறது வராது நமக்கு. சோ உடனே அந்த டேபிள்ல பாத்துக்கலாம், எல் என்பது ஏபிசிடியில் பனிரெண்டாவது எழுத்து, எல் என்பது பனிரெண்டு. அப்ப இங்க வந்து முதல் கொடுத்ததை எப்படி கண்டுபிடிக்கணும், எல்லுங்கிறது பனிரெண்டு, ஏங்கிறது ஒன்னு, டிங்கிறது இருபதா, இருபது, ஈங்கிறது வந்து அஞ்சு, கூட்டுனா வந்து முப்பத்தி எட்டு. பன்னெண்டு பதிமூணு, முப்பத்தி மூணு பிளஸ் அஞ்சு முப்பத்தி எட்டு. ஸோ இந்த ஆறுல வந்து இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது கண்டுபிடிக்கணும். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கண்டுபிடிக்க தெரியணும். கடலடியே அடுத்து போயிடக்கூடாது. அத மெத்தடு, எந்த மெத்தடுல அந்த வேர்ட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்ப எந்த ஆர்டர்ல ஏபிசிடியில அந்த நம்பர்ல வந்திருக்குது, அது ஃபார்முலாவை திரும்ப அடாப்ட் பண்ணீங்கன்னா எம்ங்கிறது எத்தனாவது இருக்கு, பதிமூணு பிளஸ் ஒன்னு பதினொன்னு பிளஸ் அஞ்சு ஈக்குவல் டு முப்பது. கணக்குல கொடுத்ததை முதல் கண்டுபிடிக்க தெரியணும். அதுக்கப்புறம் என்ன கேக்குறாங்களோ அது அதே மாடல்ல அதே மெத்தடு போடணும். சரி, அடுத்தது ஹோட்டல் HOTEL. HOTEL ஹோட்டல் இஸ் கோடரஸ் 55. ஹோட்டல் என்பது 55. ஓர் BORE ஏபி, BO BORE BOல BORE ஏபி BORE ஈக்குவல் டு வாட், பதினாறு இருபத்தி ஆறு முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு கிட்ட நாற்பது கொடுத்துருக்கேன். அதைத்தானே சொல்லிட்டு இருக்கேன் நானு, பதினாறு இருபத்தி ஆறு முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு அது ஆன்சர் கொடுத்துருக்கேன். நீ நாற்பதுன்னு சொல்லக்கூடாது, முப்பத்தி ஆறு ஆன்சரு. என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்குள்ளதான் நம்ம மண்டை செலுத்தணும். நம்ம வாடி பறக்க விட்டுறக்கூடாது. அப்படியே நாற்பது ஐம்பது அறுபதுன்ட்டு முப்பத்தி ஆறு எப்படி கன்சிடர் பண்ணிருக்கேன். ஹோட்டல்ங்கிறது ஹோட்டல்ங்கிறது HOTEL அதெல்லாம் கூட்டினீங்கன்னா வந்து அறுபது வரும். சரியா, அறுபது வரும். ஆனா வந்து ஐம்பத்தி அஞ்சு தான் கொடுத்துருக்கான். அப்ப என்ன பண்ணிருக்கான், ஒரு அஞ்சு வந்து மைனஸ் பண்ணிருக்கான். அப்ப வரக்கூடிய நம்பர்ல அஞ்சு மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கான்செப்ட். அறுபது மைனஸ் அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு. அப்ப போர்ங்கிறது வந்து நாலு லெட்டர், அது அஞ்சு லெட்டருக்கு அஞ்சு, நாலு லெட்டருக்கு வந்து நாலு. அப்ப வந்து நாற்பது வருவோம், அதுல நாலு லெட்டருக்கு நாலு கழிச்சுக்கிட்டோம்னா முப்பத்தி ஆறு. நூத்தி இருபது எழுபத்தி ரெண்டின் விழுக்காடு எவ்வளவு, நூத்தி இருபதில் நூத்தி இருபதில் எழுபத்தி ரெண்டின் விழுக்காடு, விழுக்காடுங்கிறது பிராக்கெட்ல சதவீதம் போடுங்க, விழுக்காடு எவ்வளவு, நூத்தி இருபதில் நூத்தி இருபதில் எழுபத்தி ரெண்டின் விழுக்காடு. நூத்தி இருபதில் எழுபத்தி ரெண்டின் விழுக்காடு எவ்வளவு அப்படின்னா என்ன, நூத்தி இருபதுங்கிறது வந்து 10%.
நூறு சதவீதம், அதுல 72 எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கணும். அப்ப 72 டிவைடட் பை 120 இன்ட்டு 100, 100 கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டி 100 போடுறோம் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு. 60% 72 டிவைடட் பை 120 இன்ட்டு 100, 100 எதுக்காக போடுறோம் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு, விழுக்காடு கண்டுபிடிக்கிறதுக்காக 100. அப்ப வந்து 120 72 சதவீதம் என்னன்னா, சின்னதா என்ன பண்ணுவீங்க கண்டுபிடிக்கிறது, 72 மேல போட்டுட்டு கீழே 120% போட்டீங்கன்னா 60%.